ஒரு நாலு க்வெஸ்சன் ஐயா. சரி, இப்ப இந்த பிரவாக நிலையில நானு அனுபவ நிலையில இருக்கும்போது நடந்த விஷயங்களை க்வெஸ்சனா கேக்குறீங்க ஐயா. இந்த வகுப்பு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த புரிதல் நடந்த பின்னாடி வந்து ஒரு ஒரு கோபம் வந்தா அது முழுமையா வருதுங்க. ஒரு என்ன வந்தா கோபம், கோபம், காமம், பயம், அதுக்கடுத்து ஒரு பதட்டம், இந்த மாதிரி உணர்வுகள் வந்துச்சுன்னா அது வந்து முழுமையாவே அது வந்து நடக்க. அதே போல நல்ல உணர்வுகள், அன்பு, பாசம், சந்தோஷம், இந்த மாதிரி உணர்வுகள் வந்தாலும் அது முழுமையா நடக்கு. எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இப்படி வருதுங்க. புரிதல் நடந்த பின்னாடி வேணும்னா பயன்படுத்திக்கிறேன், வேணாம்னா விட்டுருங்க ஐயா. இது வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த புரிதல் நடந்த பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அகத்து எதுவும் தேவையில்லை, அது தானாவே நல்லாதான் இருக்குது. இனிமேல் எந்த முயற்சியும் அகத்தை சரி பண்றதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்னாடி, சரி அகத்துல தானா நடக்கிற நிகழ்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு தேவை அப்படின்னா வாக்கு அந்த சூழ்நிலைக்கு உணர்வுகள் என்ன பயன்படுத்தலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டு நானும் வாழ்ந்துருக்கிறேங்க. இன்னைக்கு கூட நாணம் அடைந்து 48வது நாளும் ஐயா. இப்படிதான் போறங்க, இது சரிங்களா? சரிமா. அடுத்த க்வெஸ்சன் ஐயா, இப்ப வந்து அந்த ஆன்மீக தேடல்ன்றது இல்லாத போயிடுச்சுங்க ஐயா. ஆன்மீக தேடல், ஆன்மீக புத்தகம் படிக்கிறது, ஒரு ஆர்வமே இல்லாத போயிடுச்சு. ஆச்சரியமா இதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல. முழுமையாவே இந்த ஆன்மீக தேடல், ஆன்மீக முயற்சி அதெல்லாம் தானாவே விடுபட்டுருச்சு ஐயா. இத பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க? என்ன படிச்சிருக்கீங்க, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? தெரிஞ்சாச்சு. ஏதோ ஒண்ணு வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தையா, அதுக்கு அந்த அது அந்த ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எடுக்க முடியலன்னா தானாக கொஞ்சம் நேரம் கழிச்சு வருதுங்கய்யா ஆன்சர். அதே போல வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க யோசிச்சு அது வந்து தெரியாதுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அது யோசிச்சுறீங்க, அது விட வந்து தானாவே கட்டுதுங்க. வேலைலாம் ரொம்ப சுறுசுறுப்பா பாஸ்டா செய்யறீங்க, ஸ்மார்ட் ஒர்க் வாங்கல அது மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து யோகத்துல சொல்லுவாங்க, நீங்க இப்படி எல்லாம் யோகா எல்லாம் பண்ணீங்கன்னா இப்படி எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப அந்த மாதிரி தன்மை நடக்கல. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு சாதனாவும் இல்ல, ஒரு பயிற்சி இல்ல, ஒரு முயற்சிகள் எதுவுமே இல்லைங்க ஐயா. வந்து அக நிலையில அந்த எண்ணங்கள் போன்றது நமக்கு சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப அற்புதமா இருக்குது. இதுல கருத்து என்ன இருக்கு சார்? நான் யதார்த்தத்தான் சொல்றீங்க, நடக்கிறத சொல்றீங்க, அப்படியே கேட்டுக்க வேண்டியதான். இல்ல நேச்சுரலா நம்ம அகநிலை இப்படிதான் இயங்குமா? ஆமா, அப்படிதான் இயங்கும். ரெண்டாவது நீங்க வந்து இப்ப நீங்க ஏற்கனவே பண்ண சாதனைகள் கூட இது உதவி பண்ணும். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஒரு நிதானம் வர்றது கூட நீங்க ஏற்கனவே பண்ண யோகா இதெல்லாம் கூட இப்ப பிரயோஜனத்துக்கு வரும்.
நான் நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். அதாவது ஈஸ்வரர்ல ஒரு சத்குரு ஒரு முறை சொல்லிக்கிறாங்க, நீங்க வந்து ஒரு முறை ஒரு சனம் சாதனையை பண்ணீங்கன்னா ஒரு சனம் பண்ணாவே நீங்க நானாவே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஐயா. ரெண்டாவது விஷயம்யா, இப்ப பதஞ்சலி யோகசூத்ராவது டிரான்ஸ்பல் சித்தி மெடிடேஷன் பண்ணுங்கய்யா, அதுல ஒரு 19 சூத்ரா கொடுத்துருக்காங்க ஐயா, தியானம் ஆழ்நிலை தியானம் 19 சூத்திரம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த 19 சூத்திரமும் யதார்த்தமா இந்த எப்படி சொல்றதுன்னா பிரவாக நிலையில் நம்ம இருக்கும்போது அது பண்ணா கற்பனையே பண்ண முடியாத ஆற்றல் வெளிப்பட்டுரும் ஆற்றல் வந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். அதனால வராம இருக்கிறது நல்லதுதான், இப்ப இருக்கிற மாதிரியே போனா நல்லதுதான். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப வந்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா நானும் அவங்க நம்ம அருகில் வரும்போது அதுக்கான பதில் சொல்லிருந்தீங்க. அது மாதிரி சில முறை இப்ப நடந்துருச்சுங்க, யோசிக்கணும் இல்ல இப்படி ஆழநிலை செயல் வருது அப்படின்னு பட்டுட்டு என்னவா நான் பாக்கிட்டு போயிருந்தேன். இப்ப கவனம் தான் எனக்கு வாழ் பத்தி இந்த உயிர் இருக்குது தானா நம்மள மிஞ்சி நம் படைக்கல ஒரு அங்கம் கடவுள் சொல்லிருக்காங்க, அது வந்து அவங்க சொன்னதுதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மள மிஞ்சி ஒரு சக்திக்கு இது நம்ம போட்டா அது ஆற்றலா உயிரா மாத்திருக்காது, தானா விழிப்பு தானா உறக்கம் உண்டாகுது. நிகழ்த்து நாம வந்து இருக்கிறோங்க, ஸ்டேஜ்ன்றது ஒண்ணு இருக்குதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுங்கய்யா. அது ஒண்ணு நிகழ்ந்துருச்சுன்னு அவ்வளவுதான், நம்மளுக்கு மேலானது வந்துது அது இருக்கிறது இருக்கு, அதனுடைய தர்மத்தை அதை கடைபிடிச்சுன்னு போகுது. அதை பத்தி நம்ம இரவு பகல் வெயில் காலம் குளிர்காலம் மழை காலம் காத்து காலம் அதாவது தர்மத்தின்படி அது வந்து நடந்துருச்சுது. நம்ம நிகழ்த்தப்பட்டுக்கிறது என்ன நோக்கம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அனுபவத்துல வந்து இருக்கிறது உடல் தான், வாழ்ற வழியை பார்ப்போம், வாழ்ற வழிய வருமானத்துக்கு என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போவோம். அது வந்து ஜீவனக்காக நாமளும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம். நான் முடிவு எடுத்துக்கிறது சரி, இது சரியான முடிவு தானுங்க. இன்னைக்கு க்வெஸ்சன் இதுதான் ஐயா, வேலைதான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேக்குறதுக்கு வருமானம் எனக்கு சந்தேகம் தான். அப்படியே லைன்ல இருங்க.